ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நாம இருக்கிற மூலிகைகள்லேயே ஹை ஃபாகோசைட்டிக் இண்டெக்ஸ் இருக்கிற ஒரு செடியை பற்றி பார்க்க போகிறோம். சரி, ஃபாகோசைட்டிக் இண்டெக்ஸ்னால் என்ன? நம்ம உடம்புல ரத்தத்தில் வெள்ளை அணுக்கள் இருக்குங்க. வெள்ளை அணுக்களில் ஃபாகோசைட்னு ஒரு டைப் இருக்குங்க. இந்த ஃபாகோசைட்டோட வேலை உடம்புக்கு எதிர்ப்பு சக்தியை தந்து வெளியில் இருந்து உடம்புக்குள்ளே வர்ற வைரஸ் பாக்டீரியா போன்ற கெட்ட கிருமிகளை அழிக்கிறது. ஃபாகோசைட்டிக் இண்டெக்ஸ்னால் ஒரு ஃபாகோசைட் செல் குறிப்பிட்ட நேரத்தில் எத்தனை கெட்ட கிருமிகளை அழிக்குங்கிற அளவு. இந்த செல்கள் ஸ்பீடாக வேலை செஞ்சால் கிருமிகள் சீக்கிரமாக அழிஞ்சிடும், மெதுவாக வேலை செஞ்சால் கிருமிகள் மெதுவாக தான் அழையும். சித்த மருத்துவத்தில் இருக்கிற நூற்றுக்கணக்கான மூலிகையில் இம்யூனிட்டியை அதிகமாக்கி கிருமிகளை ரொம்ப வேகமாக அழிக்கிற தன்மையை இந்த ஃபாகோசைட் செல்களுக்கு தர்ற ஒரே மூலிகை சீந்தல் தாங்க. இலைகள் இதய வடிவில் இருக்கும், மரங்களில் நல்லா படர்ந்து வளரும். இந்த கொடி தமிழ்நாட்டில் பரவலாக எல்லா இடத்துலையும் இருக்குங்க. அதிகமாக இந்த கொடியை வேலியில் பார்க்கலாம். வேப்ப மரத்தில் படர்ந்த சீந்தல் கொடிக்கு தனித்துவமான மருத்துவத்தன்மை இருக்குங்க. இது கொடி வகையை சேர்ந்தது. இதோட தண்டு சாம்பல் நிறத்தில் கரடு முரடாக இருக்கும். இதோட பூக்கள் மஞ்சள் நிறத்தில் இருக்கும். இதனோட காய்கள் சின்னதாக உருண்டையாக கொத்து கொத்தாக இருக்கும். பழுத்த பழம் சிவப்பு கலரில் இருக்கும். இதை சாகாமூலி அமிர்தவல்லின்னு சொல்கிறாங்க. உயிர்காக்கும் அமுதம் மாதிரி இந்த செடியில் நிறைய மருத்துவ குணங்கள் கொட்டி கிடக்குங்க. இந்த கொடிக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குங்க. இந்த கொடிக்கும் தரைக்கும் இருக்கிற தொடர்பை நீங்கள் கட் பண்ணிட்டால் கூட தண்டுகள்லேருந்து விழுதுகள் வளர்ந்து தரைக்குள்ள போய் வேர் ஊனிக்கும். அதனால தான் இந்த செடியை சாகாமூலின்னு சொல்கிறாங்க. இந்த செடி வாதம் பித்தம் மற்றும் கபத்தை சமநிலைக்கு கொண்டு வரும். இதனோட தண்டுகளை தான் மருந்தாக யூஸ் பண்ணுறாங்க. இளம் தண்டுகளை விட முத்தின தண்டுகளுக்கு தான் மருத்துவ குணம் அதிகம். தண்டுகளோட மேலே இருக்கிற தோலை நீக்கிட்டு தான் பயன்படுத்தணும். சீந்தல் கொடியோட தண்டுகளை சின்ன சின்னதாக நறுக்கி நிழலில் காய வச்சு பொடி பண்ணி காலையில் 2 கிராம் சுடுதண்ணியில் கலந்து எடுத்துக்கிட்டால் எதிர்ப்பு சக்தி பல மடங்கு அதிகமாகும். ஒரு சிலருக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகும். அவங்க தொடர்ந்து 48 நாள் இந்த மருந்தை எடுத்துக்கிட்டால் உடம்பு எதிர்ப்பு சக்தி அதிகமாகி பலமாகும். நாள்பட்ட சளி, இருமல், நுரையீரல் வீக்கம், கல்லீரல் வீக்கம், மண்ணீரல் வீக்கம் சரியாகும். சீந்தல் தண்டு பொடி 5 கிராம், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், மிளகு 2 எடுத்துக்கோங்க. மிளகு நல்லா நுணுக்கிக்கோங்க. இந்த 3 ஒன்றா போட்டு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி 1 டம்ளர் ஆகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு டெய்லி காலையில் சாப்பிட்றதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டா எந்த மருந்து சாப்பிட்டாலும் சர்க்கரை அளவு குறையாமல் இருக்கிறவங்களுக்கு சீக்கிரமாக ரத்தத்தில் இருக்க சர்க்கரை அளவு குறையும், பித்தம் குறையும். இதே மருந்தை காய்ச்சல் இருக்கும்போது 1 நாளைக்கு 3 வேளை எடுத்துக்கிட்டால் காய்ச்சல் சீக்கிரமாக சரியாகும். நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி சீந்தல் பொடி 2 கிராம், தேன் 1 ஸ்பூன், 1/2 டம்ளர் பாலில் கலந்து எடுத்துக்கிட்டால் கைகால் வலி சரியாகும், யூரின் இன்ஃபெக்ஷன் சரியாகும், தோல் வியாதிகள், நரம்பு பிடிப்பு, படபடப்பு சரியாகும்.